லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி இன் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. நம்ம பாலிக்ரஸ் ரெமடிஸ் பார்த்துருக்கோம், இன்னைக்கு 21வது ரெமடி பார்க்க போகிறோம். லெடம் பால், முடிந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். லெடம் பால் இது எப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஆஃப் ஜாயின்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்மால் ஆங்கிள்ஸ், டெண்டான்ஸ், ஹீல்ஸ் அண்ட் ஸ்கின். ஹென்ஸ் இட் கேன் பி கால்ட் எ ரொமாட்டிக் ரெமடி. இது ஒரு ரொமாட்டிக் ரெமடினே நம்ம அழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லெடம் பாலை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது எதுக்கு, பஞ்சர்ட் வூண்ட், இதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இது ஒரு ரொமாட்டிக் ரெமடி, இதுக்கு பயன்படுத்தலாங்கிறது நமக்கு கொஞ்சம் குறைவான அனுபவங்கள் தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட பகுதி இருக்குது பாருங்கள், அஃபெக்டட் பார்ட்ஸ் பிகம் பர்பிள், பஃபி அண்ட் தென் எமாசியேட்ஸ். அப்படியே ஒரு பர்பிள் கலரில் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு புசம், அதாவது வீக்கமாக அப்படியே காணப்படும், இடிமட்டாக இருக்கும், அப்படியே இளைச்சி போயிடும் கால். ஏன்னு சொன்னால் அது நரம்பில் பாதிக்கிறதுனால. அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகி அந்த நரம்பு அப்படியே மேலே அப்படியே அசன்ட் ஆகும். இப்போ கீழே பாதிப்புக்குள்ளாயிடுச்சுன்னு வச்சுங்க, அது அப்படியே மேலே நோக்கி அப்படியே ட்ராவல் ஆகும் பாடியில். அப்போ அந்த நரம்பு போகிற பகுதிகள் எல்லாமே ஒரு பஃபியாகவும் இளைச்சி போகிற ஒரு காட்சிப்பாடு காணப்படும். இதுதான் இந்த லெடம் பாலை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமானது, எஸ்பெஷலி இன் ரூமாட்டிக் அஃபெக்ஷன். த பேஷண்ட் இஸ் ஆல்வேஸ் சில்லி, சில்லி பேஷண்ட் தான். அஃபெக்டட் பார்ட்ஸ் ஆர் கோல்டு, எங்கே பாதிக்கப்பட்ட இடம் இருக்கோ அந்த இடம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். எட் அவர்ஸ் டு எக்ஸ்டர்னல் வார்ம், எப்பயுமே குளிர்ச்சி இருந்தால் அந்த இடத்துல சூடு வைக்கணும்னு நம்ம இருப்போம் இல்லையா. ஆனால் லெடம்பால் அப்படி இல்லை, அவங்களுக்கு கோல்டு வாட்டர் அப்ளிகேஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட ஐஸ் வாட்டரில் வைக்கிற அளவுக்குலாம் அவங்க விருப்பப்படுவாங்க. நல்லா சில்லுன்னு தண்ணியை காலில் ஊற்றிக்குவாங்க, இல்லாட்டி பாதிக்கப்பட்ட இடத்துல ஊற்றிக்குவாங்க. தேர் இஸ் ஏ ஜென்ரல் லேக் ஆஃப் வைட்டல் ஹீட், பெயின்ஃபுல் கோல்டு இடிமட்டஸ் ஜாயின்ட்ஸ், ஷிஃப்டிங் டியரிங் பெயின், இதுதான் இருக்கும். வீக்னஸ் அண்ட் நம்னஸ் ஆஃப் தி அஃபெக்டட் பார்ட்ஸ், வீக்னஸ் அண்டு நம்னஸ் ஆஃப் தி அஃபெக்டட் பார்ட்ஸ். பாதிக்கப்பட்ட இடம் ரொம்ப பலம் இழந்து மத மதப்புன்னு காணப்படும். இதுதான் லெடம் பாலை பற்றியான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். லெடம் பால் வந்து நம்ம பாலிக்ரஸ்டாக ஏன் கருதப்படுதுன்னு சொன்னால், இது இன்ஜுரிக்கு ரொம்ப மிக முக்கியமான மருந்தாக இருப்பதனாலையும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் காயப்படுதல் அதிகமாக இருப்பதனாலையும் இந்த மருந்து ஒரு பாலிக்ரஸ் ரெமடியாக இருக்குது. இந்த லெடம் பாலோடைய ஒர்க்கிங் ஸ்பியர் ரீஜன் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைப்ரஸ் டிஷ்யூ, எஸ்பெஷலி ஸ்மால் ஜாயின்ட்ஸ், டெண்டான்ஸ், ஐஸ், ஹீல், கேப்பிலரி சர்க்குலேஷன்ஸ், அதில் ஸ்கின்னும் லங்ஸும். ஏன்னா ரொமாட்டிக் ரெமடியாக இருக்கிறதுனால ஒரு ஜாயின்ட்ஸை மட்டும் பாதிக்கிறதுனால அது ஹார்ட்டையும் பாதிக்குது. அப்புறம் பெரியாஸ்டியம், பிளட் நர்வ்ஸ், லெஃப்ட் சைடும் பாதிப்புக்குள்ளாகும், ரைட் சைடும் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் லெஃப்ட் அப்பர் லிம்ப் அண்ட் ரைட் லோயர் லிம்ப் பாதிப்புக்குள்ளாகும் டயகனலாக. ஒன்று வந்து சில ரெமடி வந்து லெஃப்ட் சைடு மட்டும் பாதிப்புக்குள்ளாகும், சில ரெமடி ரைட்டில் மட்டும் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் லெடம் பாலோட பாதிப்பு எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் அப்பர் அண்ட் லோயர் ரைட், இந்த டயகனல் பாதிப்பு உள்ள ஒரு ரெமடியாக லெடம் பால் இருக்கும். மொடாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா, வார்ம் எந்த வகையில் இருந்தாலும் அது பிடிக்காது. அது கவர் பண்ணியிருந்தாலும் சரி, யாராவது தொட்டாலும் சரி, சூடு ஒத்தனம் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அது அக்ரவேட் பண்ணும், நகர்வு இருக்கு இல்லைங்களா, மோஷன், அதுவும் அக்ரவேட் பண்ணும், நைட் அக்ரவேட் பண்ணும். ஆல்கஹால், எக்ஸ், வாக்கிங், அப்புறம் லைங் டவுன் வந்து இட் கிரியேட்ஸ் அ காஃப். ஸ்க்ராச்சிங் அட் நைட் இட் அக்ரவேட்ஸ் த கண்டிஷன். பெட்டர் பை கோல்ட் ஏர் ஆர் பாத்திங், நல்ல குளிர்ந்த தண்ணியில் இல்லாட்டி குளிர்ந்த காற்று பற்றா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோல்டிங் ஃபீட் இன் ஐஸ் வாட்டர், கிட்டத்தட்ட பாஸ்பரஸ் மாதிரி, அது ஹோல்டிங், சும்மா அப்படி அப்ளை பண்ணுறதல்ல, அதுலேயே மூழ்கி வச்சுக்கிறது. கெட்டிங் அவுட் ஆஃப் பெட், ஏன்னா பெட்டுங்கிறது ஒரு வார்ம், அதனால் அவங்களுக்கு ஒத்துக்காது. கெட்டிங் அவுட் ஆஃப் பெட் வந்து இட் அம்பலரேட்ஸ் த கண்டிஷன். ரீபோசிங், ஈட்டிங் வந்து ஹெட்ஏக்கை வந்து அம்பலரேட் பண்ணும். இதுதான் மொடாலிட்டி. இப்போ நம்ம லீடிங் சிம்டம் போகலாம். மைண்ட் லெவலில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ரெமடி, யாருமே இதை பற்றியான தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கல, நாம தான் டிரைவ் பண்ணிக்கணும். தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னால்,
ஹீஸ் அ லோனர், தனிமையை விரும்பக்கூடியவர். செக்லூஷன், எல்லாத்திலிருந்து தனியாக வரக்கூடிய ஒரு மனிதர், யார் கூடயும் சேர்ந்து இருக்க மாட்டார். அவர்ஷன் டு கம்பெனி, ட்ரெட் ஆஃப் மென், கம்பெனி அவருக்கு பிடிக்காது. ஜனக்கூட்டங்களுக்கு நடுவில் இருக்க மாட்டார். நாலு பேர் கூட பழகி இருக்க மாட்டார். அவங்க கூட ஒதுங்கி இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களை கண்டால் கொஞ்சம் இவங்களுக்கு அச்சமாக இருக்கும். அதனால் இவர் வந்து மிஸ் ஆந்த்ரோபிஸ்ட், அதாவது மானுடர்களை வெறுக்கிற ஒரு மனிதராக மாறுகிறார். மிஸ் ஆந்த்ரோபி இருக்கும், அந்த ஹேட்டர்னஸ் இருக்கும். டிஸ் சாட்டிஸ்ஃபைட், ஹேட்ஸ் ஹிஸ் ஃபெல்லோ பீயிங், யார் கூட இருக்கிறாரோ, யாருடன் புழக்கத்தில் இருக்கிறாரோ, வாழ்க்கையில் யாருடன் சேர்ந்து இருக்கிறாரோ, அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்துறார். வெறுக்கக்கூடிய நிலைக்கும் அவர் தள்ளப்படுகிறார். கான்ஸ்டியூஷன்ஸ் புரோக்கன் டவுன் பை ஆல்கஹால், ஆல்கஹால் எடுத்து 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 அப்படியே புரோக்கன் கான்ஸ்டியூஷன் ஆகிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருந்து அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹாலிக் பர்சன் மாதிரியே தெரியும். ஆல்கஹால் எடுத்து கொண்டிருக்க ஒரு மனிதர் போலேயே காட்சி அளிப்பாங்க. கிட்டத்தட்ட உடம்பெல்லாம் வந்து ஆல்கஹாலிக் பாடியாகவே மாறிடும். தே வில் கிரேவ் ஃபார் விஸ்கி, விஸ்கினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கிறதுனால, ஒரு ஜனக்கூட்டத்தில் இல்லாமல் தனிமையாக இருப்பதுனால, யாருக்கிட்டையும் பழகாதனால, யாரையும் பிடிக்காதனால, யாரையும் எல்லாத்தையும் வெறுக்கிறதுனாலையும் பயப்படுறதுனாலையும், எல்லா மானுட ஜென்மத்தையே வெறுத்து வெளியே வர ஒரு மனிதராக இருப்பவர் எப்படி இருப்பார்? மியாஸ்மெட்டிக்கா சிஃபிலிட்டிக் மியாசம் தான் இருக்கும். இது சிஃபிலிஸ்க்கு ஒரு முக்கியமான மருந்து. லெடம்பால் வந்து ஒரு முக்கியமான மருந்து. நைட் அக்ரவேஷன், சிஃபிலிஸ்னுடைய முக்கியமான மொடாலிட்டி என்னன்னா நைட் அக்ரவேஷன். கோல்ட் அண்ட் சில்லி, எட் ஹீட் ஆஃப் பெட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீட் இன்டானரபிள். சில்லி பேஷண்ட் தான், ஆனால் ஹீட் ஆஃப் பெட்டும் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹீட்டும் அவருக்கு டாலரேட் பண்ண முடியாது. பெட்டர் இன் வார்ம் ஏர் பட் ஒர்ஸ் இன் வார்ம் ஆஃப் பெட். வார்ம் ஏர் வேணா ஒத்துக்குது, ஆனால் வார்ம் பெட் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. இது என்ன மீனிங் சொல்லுது? இந்த வார்ம்த் வந்து இவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி நம்ம சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது? மொடாலிட்டியை எப்படி சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது? வார்ம்த்னா என்ன? நெருக்கம்னு அர்த்தம், சூடுன்னு அர்த்தம். சூடுன்னா பக்கத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஒரு ரூம், 10க்கு 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா இட் வில் பிகம் ஏ வார்ம் ரூம். நெருக்கம் அதிகமாக ஆக அங்கே சூடு அதிகமாகும். அதுபோல் இவருக்கு வந்து அந்த நெருங்கி நெருங்கி வர வர சூடு அதிகமாகுது. இந்த சூடு இவருக்கு ஒத்துக்காது. ஏன் காரணம்னா, இவங்களுக்கு ஜனக்கூட்டம் பிடிக்காது, மக்களோட தொடர்பு கொள்ள பிடிக்காது, இவங்க வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் வார்ம்த்து பிடிக்கல. அம்மாவை சொல்லுவோம் இல்லையா, அம்மா எனக்கு அன்பை காட்டலை, அவங்க வார்மா இல்லை எனக்கு அப்படின்னா என்னென்னா அரவணைக்கலைன்னு அர்த்தம். இந்த சூடுங்கிறது என்னென்னா நெருக்கம்னு அர்த்தம், ஒரு மனிதனும் ஒரு மனிதனும் சேருவதுன்னு அர்த்தம். அது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் மொடாலிட்டிலையும் வார்ம்த் அக்ரவேஷன். ரொமாட்டிசம் ஆர் கவுட் பிகின்ஸ் பிலோ த ஃபீட், கீழே ஆரம்பித்து அப்படியே மேல் நோக்கி வரும். அண்ட் ட்ராவல் அப்வர்ட்ஸ், பால்ஸ் ஆஃப் பிக் டோ பெயின்ஃபுல் ஸ்வாலன் டென்டான் ஸ்டிஃப், கட்ட விரல் இருக்கு இல்லையா அந்த பகுதி இருக்கு பாருங்க காலில், அது ரொம்ப வீக்கமாக காணப்படும். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே மேல் நோக்கி போகும். ஸ்டெப்பிங் அண்ட் வாக்கிங் அக்ரவேஷன், பெயின் இன் ஹீல்ஸ் அசிஃப் புரூஸ்ட், அடிப்பட்ட ஒரு புண்ணு போல அந்த வலி இருக்கும். கிட்டத்தட்ட ஆர்னிக்காவோட வலி மாதிரி காணப்படும். லெடம்பால் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மருந்துகள்லாம் இதோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல ஹைப்பரிக்கம், லெடம்பால், ஆர்னிக்கா, கேலண்டுலா, லாக்கசிஸ், இதெல்லாம் ட்ராமாக்கு ரிலேட்டடான மருந்து. லெடம்பாலும் லாக்கசிஸும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. ஏன்னா அந்த ப்ளூயிஷ் கலர் வந்து லாக்கசிஸில் இருக்கும், இடிமெட்டஸாக இருக்கும், பஃபி இருக்கும், மோட்டல் ஸ்கின் இருக்கும். அதே போல் லெடம்பாலுக்கும் காட்சி அளிக்கும். அதனால் லாக்கசிஸோடு ரொம்ப தொடர்புள்ளது. ஹைப்பரிக்கம் வந்து என்னென்னா ஒரு பஞ்சர்டு உண்டு ஆயின பிறகு அதுக்கு பிறகு வர அந்த டெட்டனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிக முக்கியமானது. இது வந்து லெடம்பால் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த டெட்டனஸ். ஒரு பஞ்சர்டு உண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே லெடம்பால் எடுத்துட்டிங்கன்னா இட் வில் ப்ரிவென்ட் டெட்டனஸ். ஹைப்பரிக்கம் வந்து இந்த நெகா எஜ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபிங்கர் டிப்ஸ்,
அதில் ஏதாவது ஊண்டு வந்துச்சுன்னா நெகம் உடஞ்சி போனாலோ சதைஞ்சு போனாலோ அந்த இருக்கிற முன்னாடி இருக்க சதை நஞ்சு போனாலோ நம்ம ஹைப்பரிக்கம் கொடுக்கலாம். அதனால தான் ஹைப்பரிக்கமும் லெடம் பாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடிபட்டோன்னே லெடம் பால் கொடுக்கலாம் டு ப்ரிவெண்ட் டெட்டனஸ். நாம் டெட்டனஸ் உருவாக்கிட்டோம்னா லெடம் பால் வேலை செய்யாது, அப்போ ஹைப்பரிக்கம் தான் கொடுக்கணும். கேலண்டுலா செராய்ப்பு காயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செராய்ப்பு காயங்களுக்கு கேலண்டுலா பயன்படுத்தலாம். அடிபட்டு கந்தி போன காயங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆர்னிக்கா பயன்படுத்துவாங்க. ட்ராமாட்டிக் ரெமடி இருக்குது பாருங்கள், இதை தெரிந்து கொள்வது நமக்கு மிக அவசியம். அதே போல் இன்செக்ட் பைட், இன்செக்ட் பைட்டுனா பாம்பு வரைக்கும் ரெப்டைல் பைட் இருக்கு இல்லையா, அது ரேட், இது மாதிரி கூர்மையான தன்னுடைய பற்களால் அப்படியே கொத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரியான ஒரு காயங்களுக்கு லெடம்பாலாக பயன்படுத்திடலாம். ஸ்னேக் ரெமடியாகவும் லெடம்பால் பயன்படும். அது எந்த கண்டிஷனில் பயன்படுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம், கேசஸ் மூலமாக பார்ப்போம். இந்த ஓவரால் பிக்சர் நமக்கு அவசியம் கூட. மோஷன் அக்ரவேஷன், அப்புறம் மோஷன் ஆஃப் தி அஃபெக்டட் பார்ட்ஸ். இப்போ முட்டி வலி இருக்குன்னு வச்சுங்க, நீ பெயின் இருக்குன்னா அந்த நீ ஜாயிண்ட் அசைஞ்சாலும் வலி இருக்கும். பஞ்சர்ட் வூண்ட்ஸ், வூண்டட் பார்ட்ஸ் கோல்ட் டு டச். ஒரு பஞ்சர் உண்டாயிருச்சுன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டா ஜில்லுன்னு இருக்கும். இதுதான் லெடம் பாலோட இண்டிகேஷன், கீ நோட்டே அதுதான். அது என்ன பண்ணும், நரம்பு போய் குத்துறதுனால அங்கே நரம்புல இருந்து வலி வந்து நியூரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த வலிகள் வரும். அதனால தான் காலில் இப்படி பஞ்சர் உண்டாயிருச்சுன்னா அது மேல் நோக்கி, இட் ட்ராவல்ஸ் அப்வர்ட். ஸ்டிங்ஸ் ஆஃப் இன்செக்ட், பூச்சிகள் கடித்து அந்த இடத்துல ஒரு பாதிப்புக்குள்ளாயிருச்சுன்னா அந்த இடம் தொட்டு பார்த்தா கோல்டாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கோல்டு வாட்டர் ஊற்றுனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதோட பெக்குலியர் சிம்டம். லாங் லாஸ்டிங் டிஸ்கலரேஷன் ஆஃப்டர் இன்ஜுரிஸ், லாங் லாஸ்டிங் டிஸ்கலரேஷன் ஆஃப்டர் இன்ஜுரி. காயப்பட்ட பிறகு ஒரு டிஸ்கலரேஷன் ஆயிரும், அது எய்தர் பிளாக்காக இருக்கலாம் ஆர் ப்ளூ. அந்த ப்ளூ வந்து இட் மே டர்ன் டு எ க்ரீன், க்ரீன் வரைக்கும் அந்த கலர் மாறும். பிளாக்கோ இல்லாட்டி ப்ளூ ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர் வரைக்கும் போகும். இந்த மாதிரியான கண்டிஷனுக்கும் நம்ம லெடம்பால் பயன்படுத்தும். மோட்டல் ஆர் ரெட் பிம்பிளி ஃபேஸ், அப்படியே ஃபேஸ் ரெட் கலரில் அந்த பருக்கள் இருக்கிற ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் லெடம்பால் யோசிக்கலாம். அதனால தான் இந்த பிம்பிள் அதிகமான ஆளுங்க வந்து எல்லாரு கூட பழக மாட்டாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சுத்தமாக தன்னோட உறவினர்களுடன் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் உள்ளவங்களுக்கு நம்ம இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக ஃபேஸில் உள்ளவங்களுக்கு நம்ம லெடம்பால் பயன்படுத்தலாம். ஹேமரேஜ் இன்டு ஆன்டீரியர் சாம்பர் ஆஃப் ஐரிஸ், அது குறிப்பாக வந்து ஐரிஸில் ஏதாவது ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம். ஹேமரேஜ் வந்துச்சுன்னா இன்டென்ஸ் இச்சிங் ஆஃப் ஃபீட் அண்ட் ஆங்கிள்ஸ், ஸ்க்ராச்சிங் அக்ரவேஷன், அதே போல் வார்ம்த் ஆஃப் த பெட் அக்ரவேஷன், டெட்டனஸ் அண்ட் ட்விச்சிங் ஆஃப் மசில்ஸ் நியர் வுண்டு, காயப்பட்ட இடத்துல அப்படியே கொஞ்சம் அந்த துடிப்பு இருக்கும் டெட்டனஸ் ஃபார்ம் ஆகிற அந்த இடத்துல, டெண்டன்சி டு ஸ்ப்ரெயின் ஆங்கிள்ஸ். கார்போ அனிமாலிஸ் ஒரு முக்கியமான மருந்து, அப்புறம் ஸ்டாஞ்சியம் கார்போனிக்கும் ஒரு முக்கியமான மருந்து. இதெல்லாம் கீ நோட், இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கீ நோட்டை வச்சு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும், எல்லாமே மைண்ட் பிக்சர்லேயே பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். அடுத்து தலையின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தொப்பி போடுவது பிடிக்காது, எந்த கவரிங் ஆன் த ஹெட்டு வந்து இவங்களுக்கு ஒத்து வராது, ஏன்னா இட் வில் கிரியேட் ஹீட், அதனால் இவங்களுக்கு பிடிக்காமல் போகும். ட்ரங்கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நோஸில் வந்து பிளாக் கலர் இருக்கும், அது டிப் ஆஃப் தி நோஸ். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர்த்தரெட்டிக் நோடோசிட்டிஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் பிஞ்சிங் அண்ட் கிராக்கிங் ஆன் மூமெண்ட், இது வந்து அதிகமாக காணப்படும். பேக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ஜுரி ஆஃப் தி ஸ்பைன், அது மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக கிரியேட் பண்ணும். அப்புறம் ரைசிங் ஃப்ரம் இயர் சீட், உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும் ஸ்பைனில், அது குறிப்பாக ஸ்பைனில் இருக்கிற இன்ஜுரிக்கு லெடம்பால நம்ம யோசிக்கலாம். இதுதான் லெடம்பாலோட ஜென்ரல் பிக்சர். லெடம்பாலை வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ட்ராமாட்டிக் ரெமடியோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ருமாட்டிக் அஃபெக்ஷனை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கென்ட் ஒரு கேஸை வேற சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ட்ரங்கார்ட் செஃபிலிட்டிக் அஃபெக்ஷனால்
இந்த நோஸ்னுடைய இதே போயிடுச்சு, எலும்பே காணாமல் போயிடுச்சு சிஃப்லிஸ்னால. கிட்டத்தட்ட அங்கே வந்து வெறும் தோலும் சதையும் மட்டும்தான் இருக்குது, எலும்பே காணும். இவர் பயங்கரமான ட்ரங்க்கார்டு, எந்த வேலைக்கும் போக மாட்டார். நல்லா பாருங்கள், இவருக்கு வேலை என்னென்னா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கணும் தான். ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எல்லோரும் கண்டபடி திட்டிக்கிட்டு அபியூசிவ் லாங்குவேஜ் பேசிட்டு, அதுவும் ஆல்கஹால் எடுத்தோன்னே அபியூசிவ் லாங்குவேஜ் பேசிட்டு அப்படியே இருப்பார். இவருக்கு வந்து ஜாயின்ட் பெயின் வந்துடுது. இவர் எப்போ கொஞ்சம் அந்த ஜாயின்ட் பெயின் குறையுதுன்னு சொன்னால், ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸை போட்டு அதில் காலை இமர்ஸ் பண்ணிப்பார். அப்படியே உள்ளுக்க மூழ்க வச்சு உட்காந்துருப்பார். அப்படி இருந்தால் தான் அவருக்கு நல்லாயிருக்கும். இட் இஸ் எ கிறிஸ்டல் கிளியர் கேஸ் ஆஃப் லெடம்பார். ஆல்கஹாலிசம் இருக்குது, அவருக்கு விஸ்கி பிடிக்கும், யாருக்கூடையும் பேச மாட்டார், எந்த வேலைக்கும் போக மாட்டார். அப்படியே பிக்சர் கரெக்டாக கிடைக்குதா? ருமாட்டிசம், அந்த இடம் வந்து அஃபெக்டட் பார்ட்ஸ் வந்து கோல்டாக இருக்கும், அப்புறம் கோல்டு வாட்டரில் வச்சா தான் அவருக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட என்டையர் பிக்சர் இந்த கேஸ்லேயே வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம லெடம் பால் கொடுக்கலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இப்போ காலில் ஜாயின்ட் பெயின் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது, ஸ்வெல்லிங்காக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்போ யூரின் வந்து கொஞ்சம் டெபாசிட்ஸ் அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, கலர் மாறி கொஞ்சம் அதிகமான, அதாவது ஒயிட் கலர்லெஸ் அப்படி இல்லாமல் கொஞ்சம் டெபாசிட்டோட லைக்கப்பொடியத்தில் இருக்க பாருங்கள். லைக்கப்பொடியத்தில் எப்படி இந்த சாண்ட் லைக் யூரின் சொல்கிறோம் இல்லையா, அது போல் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நீ பெயின் வந்து வலி குறையும். எப்போ கலர்லெஸ் டெபாசிட் இல்லாமல் யூரின் கிளியராக அதிகமாக போதோ அப்போ வந்து நீ பெயின் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற டெபாசிட் இருக்குல்ல, அது யூரின் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது. எப்பொழுது யூரின் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகலையோ அப்போல்லாம் நீயில் வந்து லார்ஜ் ஆயிடுது இந்த டெபாசிட்லாம், அதனால தான் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்படியாக லெடம்பாலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு தீம் கிடைக்குதுன்னு சொன்னால், இது வந்து பஞ்சர்டு உண்டுக்கு ரொம்ப முக்கியமானது. பஞ்சர்டுங்கிறது சமூகத்தில் என்ன மாதிரி மொழியாக பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு குத்தி குத்தி பேசுகிறான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவமானத்துக்கான உரிய வார்த்தையாக இருக்கு, அவமானத்துக்கு உரிய வார்த்தையாக இருக்குது. பல்சிட்டிலாவோட இந்த லெடம்பால் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னன்னு சொன்னால், கால் வலி இருக்கும்போது கோல்டு வாட்டரில் வச்சா பல்சிட்டிலா நல்லாயிருக்கும். பல்சிட்டியில் என்னது, ரணங்குலிசிய ஃபேமிலி, அது இன்சல்ட்டை தாங்காது. அப்போ லெடம்பாலும் அதே போல் பஞ்சர்டு உண்டிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு அவமானமான வார்த்தைகள், அவமானப்படுத்தப்பட்டது, ஹியூமிலியேட் பண்ணது, மார்டிஃபிகேஷன், இது போல் உள்ள வார்த்தைகள், ஸ்கான், டிஸ்கிரேஸ், இன்சல்ட், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க ஒதுங்கி அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து இந்த மனிதர்களே வெறுக்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. அப்போ இவங்க மக்களோட மிங்கிளாக முடியாததுக்கு காரணம் என்னென்னா, இவங்க இன்னர் ஏஜ் ரொம்ப வீக்காக இருக்குது. பல்சிட்டிலாக்கும் இன்னர் ஏஜ் வீக் ரொம்ப வீக்காக இருக்குது. தே ஹவ் நாட் கிரவுண்டட், அவங்க இன்னும் எவல்யூஷனில் இந்த பிளான்ட்டில் அவங்க வளரலை. அப்போ பல்சிட்டிலாவோட நம்ம கம்பேர் பண்ணுவது இதனால தான். லெடம்பால் ஏன் மக்களை வெறுக்குதுன்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் தன்னை காயப்படுத்துகிறார்கள், குத்தி குத்தி பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களோட தொடர்பு படுத்திக்காம அவங்க வெளியே வராங்க. இவங்களுடைய அவமானமான பேச்சுகள், குத்தி பேசுகிற பேச்சுகளை ஓவர் கம் பண்ணி வருவதற்கான இன்னர் ரேஞ்ச் இல்லை, அதான் காரணம் லெடம்பால் இப்படி ஆவதற்கு. இந்த லெவலில் லெடம்பாலை பற்றியான ஒரு வரைபடத்தை நம்மளால் சொல்ல முடியுது. இப்போ நம்ம கேசஸ் பார்ப்போம். நான் மோட்டர் பைக்கில் வந்துட்டுருக்கேன், சேலத்தில் இப்போ படிச்சிட்ருக்கேன். என்னுடைய லெக்சரர் வந்து அவங்களுடைய தாய்க்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தினால ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னா, சார் காலில் எக்ஸிமா உண்டாகி அப்படியே மேலே ஃபுல்லாக பரவிடுச்சு சார், இச்சிங் தாங்க முடியல, நைட் அக்ரவேஷன் அதிகமாகுது, மத்தியில் படுக்கவே முடியலை, படுத்தா அதிகமாக இருக்குது, அதனால் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு இந்த சிம்டத்தை கேட்டோன்னே அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா, லெடம்பால் 30 போட்டிங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார் போட்டேன், அது போட்ட பிறகு தான் அதிகமாச்சு அப்படின்னார். அப்போ என்ன அர்த்தம், மருந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் லெடம்பால் 6 போடுங்க சார்னு சொன்னேன். அதேமாதிரி போட்டார், அப்படியே அந்த ஸ்கின்லாம் சரியாகி அப்புறம் நார்மலாகிச்சு. எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கின் கண்டிஷனில் லோயர் பொட்டன்சி ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு லேடிக்கு கடித்து 1.5 வருஷம் ஆச்சு, ஆனாலும் காலில் இருக்கிற வீக்கம் மட்டும் குறையில மற்ற எல்லாமே போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு,
இன்னும் அந்த சில விஷங்கள்லாம் இருக்கும்ப்பா, அங்கே ரெசிடியூஸ்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிரும், கவலைப்படாத, நடக்க நடக்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறேன். அப்புறம் சித்த வைத்தியம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம்லாம் பார்த்துருக்காங்க, இதுலேயும் கேட்கல. எனக்கு ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணாங்க, அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க, மருந்து அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னேன். லெடம் பால் 6 தான் கொடுத்தேன். ஏன்னா ஸ்னேக் பைட்டில் மிக முக்கியமான மருந்து லாக்டோசிஸும் லெடம் பால். இன்னும் 2-3 மருந்துகளாக இருக்குது. ஸ்னேக் ரெமடிஸ்னே ஒரு 20 மருந்தை சொல்லலாம். அது லெடம் பால் என்னன்னா இந்த வீக்கம், பஃபினஸ், இடிமேட்டஸ், அந்த இடம் சில்லுன்னு இருக்கும். அதே போல் அந்த அம்மாவுக்கு அந்த கால் மட்டும் சில்லுன்னு இருக்கு, அந்த அஃபெக்டட் பார்ட் வந்து சில்லுன்னு இருக்கு. லெடம் பால் கொடுத்தோன்னா அந்த வீக்கமும் குறைஞ்சி ஒரு டோஸ் தான் கொடுக்கும். எப்படி லெடம் பாலை நம்ம பயன்படுத்தணுங்கிறத தெரியும். 100 பேஷண்ட், அவருக்கு வந்து காலில் ஃபஸ்ட்டு வீக்கம், இவருக்கு எப்படின்னு சொன்னால் கவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. கவுட் ஃபார்ம் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலினுடைய மேல் பகுதி நோக்கி, அதாவது ஆங்கிள் வரைக்கும் அந்த வீக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்கலரேஷன் மட்டுமல்ல, பயங்கர பஃபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டால் சில்லுன்றது. எப்பொழுதுமே இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம தொட்டு பார்க்குறோம், நாமளே அப்ஜெக்டிவாக பார்க்கணும், இல்லாட்டி அவங்கள தொட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். ஜில்லுன்றதுனாரு. என்ன செஞ்சால் வலி கொஞ்சம் குறையுது சார் அப்படின்னு கேட்டபோது, நல்லா ஜில்லுன்னு தண்ணியை ஊற்றுனா நல்லாயிருக்கும், ஐஸ் கட்டியை வச்சு தேய்க்க சொல்லுவேன். ஐஸ் கட்டியில் முக்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, ஐஸ் கட்டியை தேய்க்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு பாஸ்பரஸ் உடைய ஞாபகம் வரும். ஆனால் பாஸ்பரஸில் பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சென்சேஷன் மாறுபடும், கொஞ்சம் வேறு வேறு சென்சேஷன்லாம் இருக்குது. பல்சேட்டிங் இருக்கும், த்ரோபிங் பெயின் இருக்கும், இதெல்லாம் காணப்படும். ஷிஃப்டிங் பெயின் இருக்கும், முதல்ல பிக் டோவில் வலி இருக்கும், அப்புறம் ஆங்கிளில் வலி வரும், மாறி மாறி வரும். அந்த மாதிரி ஷிஃப்டிங் பெயின் இருக்கும். அப்புறம் மொடாலிட்டியெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து லெடம் பால் தான் கொடுத்தேன். கொடுத்தோன்னே சரியாயிடுச்சு. இன்னொரு கேஸ், இவங்க சிவகங்கை மாவட்டம். இவங்க வந்து எப்படின்னா அந்த ஊரில் வந்து இவங்களுக்கு தொழிலே என்னென்னா இந்த கருவேல முள்ளுகளை வெட்டி அதை கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. ஒரு 10 பேர் போகிறது, முள்ளை வெட்டுறது, அதை லோடு லாரி லோடு எடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. இதுதான் அவங்களுடைய வேலை. அதில் ஒரு பையன் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா ஸ்கின் ப்ராப்ளம். கருவேல முள் வெட்டி 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 கை காலெல்லாம் அங்கங்கே குத்தி கிடக்குது. இதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன காட்டுறாரு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எரப்ஷன் காணாது, இச்சிங் இல்லை. அப்புறம் எதுக்குங்க வரீங்க அப்படின்னு கேட்டால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இன்ஜூர்ட் பார்ட்ஸ் வந்து பிளாக் ஆகி சில சமயம் ப்ளூ கலர் ஆகி அப்புறம் க்ரீன் கலராக மாறிடும். அதனால் இந்த முள்ளு குத்தின இடம் எல்லாமே இத்தனைக்கு அவருடைய தோலினுடைய கலர் வந்து கருப்பு கலர் தான். இருந்த போதிலும் பச்சை குத்துன மாதிரி அங்கங்கே பச்சை கலரில் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு கேஸ். கூட வந்த நபர் வந்து, சார் இதுக்காகவா வந்தீங்க, இந்த பச்சை கலருக்காக தான், ஏதோ அரிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னது. இல்லை சார், நாங்கள் 10 பேர் போவோம், 10 பேர்கிட்ட இவன் பேசவே மாட்டான், யாருக்கிட்டையும் பேச மாட்டான், முள்ள வெட்ட அதை கூட்டி வைக்க லாரியில் ஏற்ற இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டான். ஊருக்கு போனால் வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள் இருந்துக்கோடனா வீட்டுக்கும் போக மாட்டான், யாருக்கிட்டையும் போக மாட்டான். இந்த 10 பேர் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், எங்கள் கூடயே தான் வருவானே தவிர அந்த 10 பேரை தாண்டி அவர் வேற அவங்க குடும்பத்தாருடன் அவங்க சொந்தக்காரங்களுடன் அவங்க போகிறதில்ல, வீட்டுக்கும் போகிறதில்ல, இவங்க கூடயே தான் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் யார் கூடயும் பேச மாட்டார். சமையல் வேலை, மற்ற வேலை, எல்லா வேலையும் பார்ப்பார், ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டார். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டனா அவருக்கு ஏதோ மனநோய் போல இருக்குது, கிராமங்கிறதுனால ஏதோ பேய் அடிச்சிருக்குமோ அப்படின்ற பயம். மந்திரிக்கெல்லாம் போயிருக்காங்க, அங்கே எங்கே போனாலும் இவர் மாற்றமே எதுவுமே நடக்கலை, ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் இதே போல் ஒருத்தவங்களுக்கு மனப்பிரல்வு இருந்தது, அவங்கள நான் ட்ரீட் பண்ணி சரியானதுனால அந்த நம்பிக்கையில் தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்தது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அல்ல, அவங்கள்ட்ட சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஸ்கின்னுக்காக கூட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்த பர்பஸ் என்னென்னா இவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், பழக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் என்னென்னா கிட்டத்தட்ட அவருக்கு அந்த மிஸ் ஆந்த்ரோபி வந்திருக்கு. யார்கிட்டையும் பேசாமல், யாரை கண்டாலும் பயப்படுறது, யார் கூடயும் பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்கின் கண்டிஷன் பாருங்கள், இந்த பஞ்சட் உண்டுங்கிறதுனால டிஸ்கலரேஷன் ஆகி க்ரீன் கலர் வரைக்கும் போயிருக்கு. இதை வச்சு தான் இந்த கீ நோட்டையும் இந்த பிக்சரையும் வச்சு தான் அவருக்கு லெடம் பால் கொடுத்தேன். லெடம் பால் எடுத்த பிறகு
நாள் பட நாள் பட அந்த டிப்ரெசிவ் ஸ்டேட்டெல்லாம் குறைஞ்சி அப்புறம் எல்லாரு கூட பழகிற ஒரு சூழல் வந்தது. அவரே ரெண்டு மூணு பேஷண்ட்டை கூட்டு வந்திருக்காரு ரீனல் ஸ்டோனுக்காக, அவங்க ஊரில் இருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த கிரீன் கலர் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சு, ஆனால் இட் டுக் மோர் தன் ஒன் இயர். இதான் அந்த லெடம்பால்னுடைய கேசஸ், எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் இருக்கிற கேசஸ். தேங்க்யூ.